வெல்கம் டு பாவ்டி என்பிசி அகாடமி டுடே நம்ம நடப்பு நிகழ்வுகளோட ஜூலை ஆறாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா அணியின் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு ஸோ தென்னாப்பிரிக்காவில் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இயரோட தென்னாப்பிரிக்கா அணியோட கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து விருது வழங்கப்படுது ஸோ ஆண்கள் பிரிவில் யார் வாங்குகிறாங்கன்னு பார்த்தோன்னா குவிண்டன் டிக்கோக் அவங்களும் அதே மாதிரி மகளிர் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா லாரா வால்வாட் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சிறந்த தென்னாப்பிரிக்கா அணியோட கிரிக்கெட் விருதுகள் வந்து வழங்குகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சமஸ்கிருத சப்தகி அந்த தலைப்பில் ஏர் ஒளிபரப்பு திட்டம் அதாவது அகில இந்திய வானொலி அப்படிங்கிற ஆல் இண்டியா ரே ரேடியோ அதில் வந்து சமஸ்கிருத சப்தகி அப்படி ஒரு தொகுப்பில் வந்து நிகழ்ச்சி தலைப்பில் வந்து நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்புகிறாங்க ஸோ சமஸ்கிருத மொழியில் பார்த்தோன்னா வந்து செய்தி இதழ் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜேர்னலாக தான் வந்து வெளியிடணும்னு ஒரு பிளானில் இருந்தாங்க ஸோ இது சமஸ்கிருத சப்தகி அப்படின்னா என்னென்னா இந்த வா முக் முன்னேற்றங்கள் இந்த வாரத்தோட முக்கிய முன்னேற்றங்கள் என்ன உலகில் இருக்கிற செய்திகளையெல்லாம் வந்து தொகுத்து வழங்குறது தான் இந்த வானொலி இதை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கீழே கொடுத்துருக்காங்க இது என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது வாரந்திர போடப்படக்கூடிய நிகழ்ச்சி பிரசங் சமஸ்கிருத தரிசனம் இந்த மாதிரி என்னென்னலாம் அதில் வந்து உள்ளடங்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா குழந்தைகளுக்கும் இல்லாமல் மற்றும் இல்லாமல் இளைஞர்களுக்கும் வந்து நம்ம இந்தியாவோட கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியாவோடய பாரம்பரியம் கலாச்சாரத்தை பற்றி இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து தொகுத்து வழங்குகிறாங்க இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்காகவும் இந்த திட்டம் பயன்படுத்தும் படியாக நெக்ஸ்டு ஐஎஸ்எஸ்சிஏ ஹெட் தலைவராக வந்து யாரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா என்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் ஓகேவா ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க என்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் ஸோ இவங்களை வந்து மூன்று வருடம் அதாவது த்ரீ டேர்ம் இயர்ஸ் பா வந்து சர்வீஸ் த்ரீ டேம் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் படி இவங்களை ஸ்ரீனிவாஸ் அவங்கள வந்து சர்வதேச நிதி சேவை மையங்கள் ஆணையத்தோட தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக இவர் ஹெட்டாக போட்டிருக்காங்கன்னா எல்லா இடத்துல ஒரு நிதி சேவை இதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு அதிகாரியாக இவரை நியமிச்சிருக்காங்க ஸோ அதில் எதெல்லாம் வந்து உள்ளடங்கப்படும் பார்த்தோன்னா பத்திரங்கள் வைப்புத்தொகை காப்பீடு அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நியூ ஹெட் இப்போ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க ஐஎஃப்எஸ்சிஏ தலைவர் யார் புதுசாக நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தனா இன் ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் நிதி சேவை மைய ஆணையத்தின் தலைவர் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு ஜாப் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எந்த ஜாப் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வந்து மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட்டு ஸோ இவங்க எதுக்காகன்னு பார்த்தோன்னா வந்து அவங்களோட திறமையான பணியாளர்கள் பணியாளர்கள் வந்து வேலையின்மைக்கானவா இந்த போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாங்கன்னா ஸோ தொழிலாளர்கள் பொறியியல் ஜவுளி மற்றும் மருந்து பதினேழு துறைகளுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புக்காக இதில் வந்து போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டமாக வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே வந்து மகா ஜாப் அப்படின்னு ஒரு போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு நியூ சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க செயற்கைக்கோள் ஸோ எதுக்காகன்னு பார்த்தாங்க பார்த்தோன்னா அதாவது எதிரி நாடுகளை வந்து கண்காணிக்கும் விதமாக வந்து இதை வந்து ஏவியிருக்காங்க மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு இந்த செயற்கைக்கோளை வந்து இஸ்ரேல் வந்து ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க விண்ணில் ஏவியுள்ளது ஸோ இந்த சேட்டலைட் பார்த்தோன்னா ஸோ ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட் வந்து ரொம்ப துல்லியமாக அப்ராக்சிமேட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து படம் பிடிச்சி பூமிக்கு வந்து அனுப்பக்கூடியது ஸோ இந்த சேட்டலைட் நேம் நல்லா பார்த்துக்கோங்க ஓஎஃப்இகே சிக்ஸ்டீன் செயற்கைக்கோள் ஷாவித் விண்கலம் எந்த எந்த சேட்டலைட்டை எந்த ராக்கெட் மூலயமா அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எந்த நாடு சேட்டலைட் அந்த ராக்கெட் நேமு இதெல்லாம் வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கணும் உலக ஜுனோசிஸ் தினம் வேர்ல்ட் ஜுனோசிஸ் டே வந்து எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வந்து வேர்ல்ட் ஜுனோசிஸ் டே கொண்டாடுறாங்க ஸோ இது என்னன்னா ஜோசஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து விலங்குகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் வியாதி ஸோ இதனால் வந்து இருந்து மனிதர்களுக்கும் இது வந்து பரவக்கூடிய விதமான நோய் ஸோ என்ன என்னென்ன விலங்குகள் பார்த்தோன்னா காட்டு விலங்கு வீட்டில் வரக்கூடிய நாய் பூனை எலி பறவைகள் இது மூலமாகவும் வந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு தான் இது ஸோ இது வந்து ஆட்கொல்லி நோய் ஓகேவா விலங்குகள் மூலமாக பரவ கூடியதாக இருந்தாலுமே ஆட்கொழி உயிரே வந்து எடுக்கக்கூடியது தான் இது அதனால ஆறாம் தேதி ஜூலை ஆறாம் தேதி உலக ஜூனோசிஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எல்லோருமே வந்து எல் எல் எல்பிஜி இணைப்பை வந்து எல்லாருக்குமே வந்து இலவசமாக எல்பிஜி இணைப்பு இருக்கணும் அப்படின்ட்டு முத முதல்ல இமாச்சல் பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தோன்னா எல்பிஜி லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அது வந்து இணைப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமாக முதல் முதலாக இமாச்சல் பிரதேசத்தில் அதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற சிஎம் ஜெய்ராம் தாகூர் வந்து இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் கிரிஹினி ஸ்வீதா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அடிப்படையில் இந்த ஒரு வித வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஸோ ஒன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபேமிலி வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ இலவச எரிவாயு இது இணைப்பும் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ எல்பிஜி இது இலவச எல்பிஜி இது வந்து எந்த மாநிலத்தில் வந்து எல்லார் வீடுகளிலும் இருக்கணுன்ட்டு வந்து புதுசாக அந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் உலக சாக்லேட் தினம் சர்வதேச சாக்லேட் தினமும் சரி உலக சாக்லேட் தினமும் சரி ஜூலை ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது முதல் சர்வதேச சாக்லேட் தினம் எப்போ கொண்டாடப்பட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம்பு ஜூலை ஏழில் தான் ஓகே சாக்லேட் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஜூலை ஏழு தான் இந்தியாவோட அறுபத்தி ஆறாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஆகாஷ் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பார்த்தோன்னா ஜி ஆகாஷ் சிக்ஸ்டி சிக்ஸ்த்து கிராண்ட் மா செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை ஒன் பண்ணியிருக்காங்க ஸோ சமீபத்தில் பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இயரோட சர்வதேச இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் ஒரு நடந்தது அதில் வந்து ஆகாஷ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து டைட்டிலில் கொடுத்துருக்காங்க இவரை ஆல்ரெடி ஆகாஷ் அவங்க வந்து ஆல்ரெடி டுவெல் ட்வ டூ தௌசண்ட் டுவெல் வந்து தேசிய பட்டத்தையும் வென்றிருக்காங்க இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒன் பண்ணியிருக்காங்க ஸோ த சிக்ஸ்டி சிக்ஸ்த்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்து யார் ஒன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன்னா ஜி ஆகாஷ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தேசிய தூய்மை காற்று திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எந்தெந்த நாட்டில் பார்த்தோன்னா ஸோ நாட்டில் உள்ள நாலு நகரங்களில் வந்து இதை கொண்டு வர போகிறதா இது பண்ணியிருக்காங்க தேசிய தூய்மை காற்று திட்டம் அப்படின்றது இதோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆண்டுக்குள்ளே எழுவத்தி நாலு நாட்களில் இந்த கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற இலக்கை வந்து வச்சிருக்காங்க ஸோ சுத்தமான காற்று இதோட கோல் என்ன கோல்ன்னு வச்சுருக்காங்கன்னா சுத்தமான காற்று ஸோ எந்தெந்த நகரங்களில் பார்த்தோன்னா டெல்லி மும்பை கொல்கத்தா பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல வந்து காற்றோட தரத்தை வந்து முன்னோ முன்னேற்றத்துக்காகவும் மாசு அதிகமாக இருக்குது அதை வந்து குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ வாகன போக்குவரத்து தடை செய்வதும் கட்டுமான பணி பணிகள் மூலியமாக வரதும் ஸோ காற்று மாசு வந்து இதன் மூலமாக தான் அதிகமாக வந்து வரதுனால இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்க அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தேசிய தூய்மை காற்று திட்டம் ஒன்று எழுபத்தி நாலு நாட்களுக்குள்ளே அந்த இலக்கை எட்டணும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இங்கிலாந்து இந்தியா பிஸ்னஸ் கவுன்சிலை யூகேஐபிசி அப்படின்னு ஒரு மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ எதுக்காகனா இந்தியா இங்கிலாந்து இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் ப்ளஸ் மகாராஷ்ட்ரா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்து பிஸ்னஸ் கையெழுத்தாக இருக்குது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு ஸோ அவங்களோட வணிக அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கிறோட வணிக சூழலை வந்து மேம்படுத்துறதுக்காக இங்கிலாண்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க சம்பல் சம்பல் விரைவுச்சாலை திட்டம் உத்திரப்பிரதேஷ மாநிலத்தில் வந்து இந்த ராஜஸ்தானை வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் கிலோமீ ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சம்பல்ங்கிற விரைவு எக்ஸ்பிரஸ் வே சம்பல் எக்ஸ்பிரஸ் வேவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமைக்கணும்னு சொல்லி எட்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணி அந்த சம்பல் எக்ஸ்பிரஸ் வேவை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக எந்தெந்த மாநிலங்கள்லாம் பயனளிக்குன்னு பார்த்தோன்னா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த த்ரீ ஸ்டேட்ஸ்க்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இது வந்து டெல்லி கொல்கட்டாவில் வந்து தங்க நாட்கரை வந்து இணைக்கிறது அதே மாதிரி வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை தில்லி மும்பை விரைவுச்சாலை இதெல்லாம் வந்து இந்த சம்பல் ச விரைவுச்சாலை சம்பல் எக்ஸ்பிரஸ் வே இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மாநிலத்தெலாம் வந்து இணைக்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை அவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூட சுற்றுலா வாரியம் வந்து ஒரு இன்சார் ஆப்கா அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்குன்னு பார்த்தோன்னா அங்கே சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற விதத்தில் இந்த பிரச்சாரம் ஸோ இது மூலமாக வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றி விவரிக்கிறதும் அங்குள்ள அழகு காட்சிகளை வந்து விவரிக்கிறோம் இது மூலமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கத்துக்காக இந்த மாதிரி இது பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ ஆவணங்கள் வந்து ஒரு ஸ்கேன் செய்கிறதுக்கு வந்து செல்ஃப் ஸ்கேன் அப்படின்னு வந்து நம்ம தம் இந்தியாவில் வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மேற்கு வங்காள முதல்வர் வந்து மம்தா பானர்ஜி தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து ஐம்பத்தொம்போது சீன மொபைல் பயன்பாட்டை வந்து தடை செய்ததுனால சீன பொருட்களை சைனாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஆப் எல்லாத்தையுமே நம்ம புறக்கணிச்சதுனால செல்ஃப் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவிலே வந்து மேடாச்சு ஓகேவா அது வந்து மம்தா பானர்ஜி தான் வந்து ஓப்பன் பண்ணி ஆச்சாங்க மேற்கு வங்காள முதல்வர் ஸோ யூகேஐபிசி ஸோ இங்கிலாண்டோட இந்திய வர்த்தக கவுன்சிலில் பார்த்தோன்னா யாரை வந்து குழு தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜெயந்த் கிருஷ்ணா ஸோ தற்போது அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ரிச்சர்ட் ஹீல்ட் இருந்தாங்க ரிச்சர்ட் ஹீட்க்கு பதிலாக இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயந்த் வந்து ஜெயந்த் கிருஷ்ணா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ யுகேஐபிசியோட தலைமை அதிகாரி வந்து ஜெயந்த் கிருஷ்ணா ஸோ நவம்பர் மாதத்துல இருந்து வரையுமே வந்து இலவசமான ஃப்ரீ ரேஷன் பொருள் வந்து கிடைக்கும் அப் எந்த திட்டத்தின் கீழ் இது கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா பிரதமர் அன்ன யோஜனா எண்பத்தோரு கோடி ஏழை மக்களுக்கு வந்து மாதந்தோறும் அஞ்சு கிலோ அரிசி கோதுமை பருப்பு இதெல்லாம் வந்து வழங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நவம்பர் மாதம் வரையும் வந்து நீடிச்சிருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் நைன் கோஸ் இது வந்து செலவாகுது இதுக்கு ஸோ ஏப்ரல் முதல்ல ஜூன் மூன்று மாதங்கள் தான் அறிவிக்கப்பட்டது இப்போ வந்து நவம்பர் மாதமும் இருக்கணும் அப்படிங்கிற யாரும் வந்து பட்னியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டத்தை வந்து பிரதமர் அன்ன யோஜனா ஸ்கீமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடல் உணவு உற்பத்தியில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து ஒன் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் வந்து கடல் உணவு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மீன் உற்பத்தியில் வந்து குஜராத் வந்து செகண்ட் ப்ளேஸ் அதுலேயுமே வந்து நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பர்சன்ட் உற்பத்தின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு மாநிலம் தமிழ்நாடு செவன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் டன்னு குஜராத் செவன் பாயிண்ட் ஃபோர் நைன் டன்னு அப்புறம் கேரளா ஸோ எந்தெந்த மாநிலம் எந்தெந்த இடத்துக்கு ஆனால் நம்ம தமிழ்நாடு தான் வந்து கடலோட உணவு உற்பத்தி செய்யறதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய பட்டாம்பூச்சி பெயரிடப்பட்ட இமயமலை எந்த மலைன்னு பார்த்தோன்னா கோல்டன் விங் பட்டாம்பூச்சி அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய பட்டாம்பூச்சி வந்து எந்த இமயமலையை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கோல்டன் பேர்ட் விங் அக்கா கோல்டன் பேர்ட் விங் பட்டாம்பூச்சி தான் ஸோ இது எங்கே இருக்குன்னா உத்ரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பித்தோராகர் அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த நகரில் நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் சிறகுகள் கொண்ட அந்த பெண் கோல்டன் பேர்ட்வின் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ கோல்டன் பேர்ட்விங் வந்து மிகப்பெரிய பட்டாம்பூச்சி அப்படின்னு பேரிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோடய குளோபல் வீக் வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து இளையவெளி மாநாடு வந்து லண்டனில் இது பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக பிரிட்டனில் இருக்கக்கூடிய லண்டனில் இந்தியா குளோபல் வீக் அப்படின்னு ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் வந்து காணொலி மூலியமா வந்து பங்கேற்றிருக்காரு மாநாடு வந்து எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க லண்டன்ல கர்நாடகா அரசோட நேகர் சம்மன் யோஜனா வீவ சம்மன் யோஜனா நேகர் சம்மன்னா வீவ சம்மன் யோஜனா சோ இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம் வந்து கர்நாடகா எந்த நோக்கம் பார்த்தனா நெசவாளர்களுக்கு வந்து கடனுதவி வழங்கும் திட்டமாக வந்து கர்நாடகா மாநிலம் இது புதுசாக துவங்கி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து முதல் கட்டமாக பார்த்தனா பத்தொம்பாயிரத்தி எழுநூற்றி அறுபத் நாற்பத்தி நாலு நெசவாளர்களுக்கு வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வந்து டூ தௌசண்ட் வந்து நிதியுதவி நேரடியாக வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஓகேவா நேக சம்மன் யோஜனா வீவ சம்மன் யோஜனை ஆர எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஆசியாவோட மிகப்பெரிய டேட்டா மையம் டேட்டா சென்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தனா பொம்பையில் ஆசியாவின் மிகப்பெரிய உலகத்திலே ரெண்டாவது டேட்டா சென்டர்ன்னு பார்த்தனா அதை நம்ம பொம்பையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மும்பையில் எங்கேன்னு பார்த்தனா பன்வேல் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஹிராந்தினி அப்படின்னு ஒரு குரூப் வந்து இந்த டேட்டா இதை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மையத்திலோட நேம் இந்த சென்டரோட நேம் என்னென்னு பார்த்தேன்னு யோட்டா என்எம் ஒன் ஸோ எவ்வளோ இதில் வந்து வாட்டில் த தயாரிச்சிருக்காங்க இரநூத்தி பத்து மெகா வாட்டில் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்திய அரசோட சாக்ஷம் மொபைல் ஆப் சாக்ஷம் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து ரூரல் டெவலப்மெண்ட்காக ஊரக வளர்ச்சிக்காக இந்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு ஸோ இதை வெளியிட்டவர் வந்து நாகேந்திரநாத் சிங்கா ஸோ இந்த இந்த ஆப் மூலமாக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் போடலாம் அதாவது நிதி விழிப்புணர்வு பற்றி அந்த செல்ஃப் ஃபினான்சிங் குரூப்போடு அவங்களோட பேங்கோடையும் நம்ம ஒரு கான்டாக்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மூலயமா சாக்ஷாங் ஆப் வந்து யாருக்காக ஊரக வளர்ச்சிக்காக அரசாங்க நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா ஒடிசா மாநிலம் வந்து ஒரு ப்ளூயிஸ் அப்படின்னுங்கிற மொபைல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அரசோட நிலங்களை வந்து மாற்றங்களை கண்காணிக்கும் விதமாக அதே மாதிரி ப்ளூயிஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து விண்வெளி டேட்டா கிளவுட் அது மூலியமாகவுமே இதை வந்து செயற்கைக்கோள் நுண்ணறிவு இது மூலியமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து புவனேஸ்வர் ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வரில் வந்து அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது அதை தடுக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சே தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒடிசா இந்திய நாட்டோட மிக சிறந்த காவல் நிலையம் எதுன்னு பேர் வாங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடான் ஓகேவா நாடான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அந்த நேமை ஹிமா ஹிமி ஹமீர்பூர்ல இருக்கு மிகச் சிறந்த காவல் நிலையம் நாடான் ஹிமாச்சல் பிரதேசம் ஸோ மத்திய அரசு பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் பார்த்தோன்னா சவன் ஃபிஃப்டி மெகாவாட் இந்த சோலார் எனர்ஜி வந்து மின் உற்பத்தி வந்து பண்ணுறாங்க ரீவா அப்படிங்கிற பகுதியில் வந்து மின் உற்பத்தி நிலையத்தை வந்து பிரதமரை சவன் ஃபிஃப்டி மெகாவாட்டில் இருக்கிற சோலார் எனர்ஜி மின் உற்பத்தி நிலையத்தை வந்து மோடி வந்து திறந்து வைக்கிறாங்க பிரதமர் மோடி ஸோ அது எவ்வளோ உற்பத்தி அந்த காட்சியின் வா காணொலி காட்சியின் மூலமாக பார்க்குறது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க எங்கே திறந்து வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரீவா மத்திய பிரதேசத்தில் ரீவாவில் செவன் ஃபிஃப்டி மெகாவாட்டில் இருக்க சோலார் எனர்ஜி மின் உற்பத்தி நிலையத்தை வந்து திறந்து வைக்கிறாங்க தேசிய மீன் விவசாயிகள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா ஜூலை பத்தாம் தேதி தான் வந்து தேசிய மீன் உழவர் தினத்தை வந்து கொண்டாடுறோம் இது எந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க யாருக்கான டாக்டர் எச்எல் சௌத்ரி அண்ட் கே ஹெச் அன்குனு ஐயோ பங்களிப்பு அவங்களோட பங்களிப்பை நினைவுகூரும் விதமாக தான் வந்து ஜூலை பத்தாம் தேதி வந்து இந்திய தேசிய மீன் விவசாயிகள் தினமாக கொ கொண்டாடுகிறது ஓகேவா ஜூலை பத்தாம் தேதி தேசிய மீன் விவசாயிகள் தினம் அப்படிங்கிறத நியமச்சுக்கோங்க ஸோ இதோட ஜூலை ஆறாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையுள்ள நடப்பு நிகழ்வுகள் முடிந்தது அடுத்து வீடியோவில் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேர்மையாக இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ